தமிழ் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வாட்ஸ்அப்போட ஒரு புதிய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது வாட்ஸ்அப் ஸ்டோரிஸில் வாட்ஸ்அப்போட ஒரு ஸ்டோரி ஒன்று வந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து புதுசாக வந்திருக்கு. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி அந்த ஸ்டோரிஸ்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். இந்த வியூ ஒன்ஸ் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் சென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை அவங்க உடனே பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக் டெலிட் ஆகும் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணலாம். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி முதல்ல பார்த்துடலாம். முதல்ல உங்கள் வாட்ஸ்அப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யாருக்கு நீங்கள் இந்த வியூ ஒன்ஸ் இமேஜ் அனுப்ப போகிறீங்களோ அவங்களோட சேட்டை வந்து முதல்ல வந்து ஓப்பன் பண்ணிங்க. சேட்டுக்கு கீழே நம்ம அட்டாச்மெண்ட் சென்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து கேமரா, இன்னொன்று வந்து அட்டாச்மெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ டேரெக்டாக நீங்கள் இமேஜ் எடுத்து அனுப்ப போகிறீங்க அப்படின்னா கேமரா வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா அட்டாச்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு கேலரியில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த இமேஜ் பிடிச்சிருக்குதோ இல்லை வீடியோ பிடிச்சிருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம். அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து 1 அப்படின்னு போட்டு ஒரு இமேஜ் இருக்கும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணிங்கனாலே போதும், அது வந்து 1 வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தடவை மட்டும் தான் பார்க்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாட்ஸ்அப்போட புதிய அப்டேட். இந்த அப்டேட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இமேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜும் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இது சென்ட் பண்ணுறது மூலமாக ஒரு இமேஜ் வந்து அவங்க பார்க்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க பார்த்துட்டு அதை ஜஸ்ட் சேவ் பண்ணாமல் விட்டுட்டு போனாலே அந்த இமேஜ் வந்து ஸ்டோரேஜில் சேவ் ஆகாது. அண்ட் இது மூலமாக அவங்க ஸ்டோரேஜுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா ஒரு 10-15 இமேஜ் வந்து ஒன்று அனுப்புவாங்க. ஸோ அதை அனுப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அவங்க சேவ் பண்ணால் தான் வந்து அவங்களோட கேலரியில் வந்து இருக்கும். அது வியூ பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கேலரி ஸ்டோர் ஆயிடும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க திரும்ப போய் ஒரு ஃபோட்டோ டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அண்ட் உங்களுக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவசி இஷ்யூஸ் நிறைய இருக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இப்போ வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த முதல்ல வியூ ஒன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த வியூ ஒன்ஸ் மூலமாக இமேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த இமேஜஸ் எதுவுமே வந்து அவங்களோட கேலரியில் ஸ்டோரே ஆகாது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இல்லை ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸை வந்து லைனாக அனுப்பி வைப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் அதுக்காக டைம் எடுத்து திரும்ப போய் டெலிட் பண்ணணும். பட் இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வியூ ஒன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்புனீங்க அப்படின்னா அந்த இமேஜை பார்த்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து டெலிட் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் இதில் இருக்க ஒரு மெயினான அட்வான்டேஜ். இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக நீங்கள் சென்ட் பண்ணுற இமேஜஸை வந்து யாருமே ஷேர் பண்ண முடியாது, அதை வந்து அவங்க வந்து ஸ்டார் பண்ணிக்கவும் முடியாது, அண்ட் அவங்க கேலரியிலையும் வந்து இது சேவ் ஆகாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு இமேஜ் அனுப்புறீங்க, இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க அதை பார்த்துட்டாங்கன்னா நீங்கள் ரீட் ரிசிப்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து அதை அவங்க பார்த்துட்டாங்க அப்படின்ற ஒரு ப்ளூ டிக் வந்துடும். இது மூலமாகவே நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், அவங்க வந்து இமேஜ் வந்து பார்த்துட்டாங்க இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் அது மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், வியூ ஒன்ஸ் மூலமாக நீங்கள் அனுப்புகிற இமேஜை அவங்க வந்து 14 மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்து எப்போனாலும் பார்த்துக்கலாம். 14 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜையும் வந்து அவங்க பார்க்கறதுனாலுமே வந்து அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து வியூ ஒன்ஸ் இமேஜ் அனுப்ப போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு தடவை இமேஜ் அனுப்பும்போதும் அந்த வியூ ஒன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அனுப்பினா மட்டும்தான் வியூ ஒன்ஸ் போகும். அது இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எப்போவும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி தான் போகும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவை வியூ ஒன்ஸ் அனுப்ப போகிறீங்க இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் இமேஜஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் வியூ ஒன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க இமேஜஸ் வந்து அனுப்பியிருக்காங்க, அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணல அப்படின்னா அந்த டைமில் ஓப்பன் பண்ணாத டைத்தில் நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சிங்கனாலும் இந்த இமேஜஸ் வந்து உங்களோட பேக்கப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டோர் ஆகிடும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இருக்க முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக இமேஜஸ் அனுப்பினாலும் அந்த இமேஜஸை வந்து அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இமேஜ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து அவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்பாங்க. ஸோ வியூ ஒன்ஸ் மூலமாக நீங்கள் இமேஜ் அனுப்புறது உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக இமேஜ் அனுப்பலாம் அப்படின்றத பற்றி வாட்ஸ்அப்பே வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் நீங்கள் அனுப்புகிற வீடியோஸை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது இல்லை அப்படின்னா ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோன் மூலமாக ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் வாட்ஸ்அப் வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வியூ ஒன்ஸ் இமேஜஸ் வந்து யாருக்காக அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருப்பாங்க. ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஜஸ்ட் ஒன் டைம் பார்க்கறது தான் ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த டேப் அந்த பட்டனை அமுக்கிட்டு நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இமேஜ் சென்ட் பண்ணிங்கனாலே அந்த இமேஜ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் உங்களுக்கு ட்ரஸ்டடாக இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த வியூ ஒன்ஸ் மூலமாக இமேஜஸ் அனுப்புனீங்கன்னா அது வந்து சேஃபாக உங்களுக்கு வந்து
அவங்க பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அது இல்லாமல் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், இல்லை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், இல்லை இன்னொரு ஃபோன்லேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறது வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை பற்றி மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.